வெல்கம் பேக் டு V2K ஃபோட்டோகிராஃபி. இந்த எபிசோடில் நம்ம ஃபூஜி ஃபிலிம் XT4 கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபூஜி ஃபிலிமுடைய ஏபிஎஸ்சி லைனில் இருக்கிற ஃப்ளாக்ஷிப் கேமரா தான் இந்த XT4. ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க ஃபூஜி ஃபிலிம் கேமராஸ்லாம் ஏன் பண்ணுறதில்ல, ரிவ்யூ பண்ணுறதில்லன்ட்டு. இப்போ தான் ஒரு ஃபூஜி ஃபிலிமில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை அமைச்சிருக்கு. ஸோ இனிமேல் ஃபூஜி ஃபிலிம் கேமராஸும் நம்ம மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. பட் இந்த XT4 கேமராஸ் பற்றி, சார் கேமராவை பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நான் இந்த கேமராவை கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக யூஸ் பண்ணிட்ருக்கேன். நிவேதனும் இந்த கேமராவை பாலிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்தார். ஸோ அவரும் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்கு போயிட்டு இந்த கேமரா மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருந்தார். ஸோ அதிலிருந்தும் சில ஃபுட்டேஜஸ் இருக்குது. ஸோ நாங்கள் ஜென்ரலாக வச்சு டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்த்ததில் இந்த கேமரா எப்படி இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கேமரா ஒரு ஏபிஎஸ்சி கேமரா, அதாவது க்ராப் பாடி கேமரா, 1.5 times க்ராப் இருக்கிற கேமரா, அதாவது க்ராப் சென்சர் தான் அது. ஃபூஜி ஃபிலிமில் வந்து ஃபுல் ஃப்ரேம் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது, அது ஃபிலிம் காலத்தோடு முடிஞ்சது. ஃபூஜி ஃபிலிமில் வந்து ஒன்றா க்ராப் பாடி கேமரா இருக்கும், அப்படி 1.5 times க்ராப் இருக்கும், அப்படி இல்லைன்னா மீடியம் ஃபார்மேட் கேமரா தான் இருக்கும், அதாவது ஃபுல் ஃப்ரேம் விட பெரிய கேமரா. ஸோ இந்த கேமரா வந்து க்ராப் பாடி கேமரா. இந்த கேமராவுடைய மவுண்ட்டோடைய பேர் வந்து எக்ஸ் மவுண்ட், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ் மவுண்ட் தான் ஃபூஜி ஃபிலிமுடைய மவுண்ட்டுடைய பேர். இந்த கேமராவுடைய டிசைன் வந்து பழைய கேமரா, அந்த ரெட்ரோ ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விண்டேஜ் ஸ்டைலில் தான் இந்த கேமராவுடைய டிசைனும் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது நமக்கு. ஸோ மேலே இருக்கிற டயல்ஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஃபிசிக்கல் டயல்ஸ் தான் இருக்குங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம எனக்கு ஜென்ரலி நான் வந்து ஒரு அனலாக் பர்சன் தான். எத்தனை டயல்ஸ் இருக்கோ அத்தனை எத்தனை எனக்கு பெட்டராக இருக்கும், எத்தனை எத்தனை பட்டன்ஸ் இருக்கோ அத்தனை எத்தனை எனக்கு பெட்டராக இருக்கும். அந்த விதத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி டயல்ஸ் இருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இன்ஃபேக்ட் கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு என்ன கிரிப்பு தான் கொஞ்சம் சின்ன கிரிப்பு, பட் இந்த கேட்டகரியில் இருக்கிற மற்ற கேமராஸ் எடுத்து பார்க்கும்போது இந்த கிரிப்பு ஓரளவுக்கு டீசெண்டான கிரிப்புன்னே சொல்லலாம். நம்ம இந்த கேமராலையும் ஆர்டிகுலேட்டிங் டச் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ நீங்கள் வ்ளாகிங் மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டச் ஸ்க்ரீன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி இந்த கேமராட இவிஎஃப் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஹை ரெசல்யூஷன் இவிஎஃப்ம் கிடையாது, அதே நேரத்தில் ரொம்ப மோசமான இவிஎஃப்ம் கிடையாது, ஒரு நல்ல நார்மல் ஆவரேஜ் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு இவிஎஃப் இது. அதுவுமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் கேமரா இல்லையா? ஸோ இந்த இவிஎஃப்லேயும் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தது இந்த மைக் இடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான். அடுத்தது இந்த கேமராவில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கேமராவோட இமேஜ் குவாலிட்டி அதெல்லாம் எப்படி இருக்குன்னாக்கா, ஒரு ஏபிஎஸ்சி கேமராவில் நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்க முடியுமோ அந்த இமேஜ் குவாலிட்டி நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்குது. இமேஜ் குவாலிட்டிங்கிறது கேமராவுடைய சென்சர் மட்டும் கிடையாது, என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்தவரைக்கும் இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ணி இந்த லென்சஸ் வந்து 14mm லென்ஸும் 50mm லென்ஸும் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த லென்சஸில் அப்புறம் 56mm 1.4 லென்ஸும் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அந்த லென்ஸ்லேருந்து வர்ற ரெசல்யூஷன் நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த கேமராவில். ஸோ இமேஜ் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த கேமராவுடைய டைனமிக் ரேஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுவும் அதே மாதிரி தான். ஹைலைட்ஸுக்கு போயிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்டாப் அவ்வளோதான் அதுக்கு பொட்டென்ஷியல். ஆனால் ஷேடோஸ்லேருந்து இழுக்கும் போது 4.5 stops கூட டீசெண்டாக யூஸ் பண்ணுற அளவுக்கு இமேஜ் இருக்குது. இல்லை இன்னுமே இழுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்க்குற அளவுக்காவது டைனமிக் ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்லலாம் நம்ம. அது வரைக்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். மற்றபடி இந்த கேமராவுடைய ஷூட்டிங் ஸ்பீடு எடுத்துக்கிட்டோன்னாக்கா ஒரு செகண்டுக்கு 30 photos எடுக்க முடியும் இந்த கேமராவில். எலக்ட்ரானிக் ஷட்டரில் வச்சு எடுக்கும்போது 30 photos எடுக்க முடியும், மெக்கானிக்கல் ஷட்டர்லேயே 15 photos எடுக்க முடியும், அதுவும் 14-bit ராவில். எலக்ட்ரானிக் ஷட்டர் வந்துட்டிங்கன்னாக்கா 12-bit தான் எடுக்க முடியும். அது பரவாயில்லை, ரொம்ப மோசம்லாம் இல்லாது 12-bit ரா அப்படிங்கிறது ஓகே யூஸபிள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. அதே நேரத்தில் எலக்ட்ரானிக் ஷட்டரில் வச்சு எடுக்கும்போது 1.25 times க்ராப் இருக்கும், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஆல்ரெடி 1.5 times க்ராப் பாடி தான் அது, அதில் 1.25 times க்ராப் இருக்கும் அப்படிங்கிறது இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரீச் இருக்கிற மாதிரியும் சொல்லலாம். பாசிட்டிவாக சொல்லணுன்னாக்கா, நெகட்டிவாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுனாக்கா ரொம்ப கிராப்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எலக்ட்ரானிக் ஷட்டர்னு வந்துட்டால் சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறீங்கன்னாக்கா எந்த க்ராப்பும் கிடையாது, ஆனால் அந்த ஹை ஸ்பீட் எடுக்கும்போது மட்டும்தான் வந்து 1.25 times க்ராப் இருக்கும், அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கேமராவில் என்ன தான் ஃபிசிக்கல் டயல்ஸே இருந்தாலும் நம்ம ஜென்ரல் கேமரா யூஸ் பண்ணுற மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் அந்த ரிங்ஸும் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் ஷட்டர் ஸ்பீட் அப்பச்சர்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இமேஜ் குவாலிட்டியில் லோ லைட் பர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டால் திரும்பவும் ஒரு க்ராப் பாடியில் எந்த அளவுக்கு லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்க முடியுமோ அதை விட கொஞ்சமே பெட்டராக இருக்குன்னு கூட சொல்லலாம் நம்ம. ஒரு ஐஎஸ்ஓ 3200 வரைக்கும் கூட நல்லாவே யூஸபிள் இமேஜாகவே இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த கேமராவை யூஸ் பண்ணும்போது எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபிலிம் எமுலேஷன் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு வியூ ஃபைண்டர் வழியாக பார்க்கும்போது
ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸ்கின் டோன்ஸும் அதே மாதிரி தான், ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் கேமரா அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நான் பர்சனலி யூஸ் பண்ணுறது அதிகமாக கிளாசிக் நெகட்டிவ் அப்படிங்கிற ப்ரொஃபைல் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் நான். ஆனால் நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கின் டோன்ஸு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ஃபூஜி ஃபிலிமில். முக்கியமான மேட்டர் ஆட்டோ ஃபோக்கஸ் பர்ஃபார்மன்ஸ் பேசுவோமா. ஆட்டோ ஃபோக்கஸ்னு வந்துருச்சுன்னா எனக்கு வீடியோவில் வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஃபோட்டோவில் வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃபோட்டோவில் ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிடுறேன். ஃபோட்டோலையும் இந்த ஃபேஸ் ட்ராக்கிங், ஐ ட்ராக்கிங் இது எல்லாமே இருக்குது. ஹிட் ரேட் அப்படின்னு வரும்போது தான் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆகுது, அது வந்து க்ளீனாகவே தெரியுது. அது ஒரு நீங்கள் 15 ஃபோட்டோ ஒரு செகண்டுக்கு எடுக்க முடியுது இல்லையா, 15 ஃபோட்டோ ஒரு செகண்டுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு 5, 6, 7 ஃபோட்டோ மிஞ்சி போச்சுன்னா ஃபோக்கஸில் இருக்குது, மற்றதெல்லாமே வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் ஆகுது. அது வந்து அந்த பிரச்சனை இருக்குது, அது லென்ஸ் அந்தளவுக்கு ஃபாஸ்டான லென்ஸ் இல்லையா நாங்கள் யூஸ் பண்ணுறது, இல்லை கேமராவோட ட்ரைவே அந்தளவுக்கு தான் இருக்கா அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெளிவாக தெரியல. ஆனால் அது வந்து ஒரு நிஜமாகவே ஒரு பிரச்சனை தான். அது ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து எல்லா விதமான ஆட்டோ ஃபோக்கஸும் இருக்குது, இதில் மெக்கானிசம்ஸ் இருக்குது, ஆனால் ஹிட் ரேட் அப்படிங்கிற வரும்போது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். என்னுடைய சிச்சுவேஷன்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணுவேன். நான் போய் இத்தினூண்டு சிட்டுக்குருவி வந்து 2 கிலோமீட்டருக்கு பறக்கிற வரைக்கும்லாம் எனக்கு ட்ராக் பண்ணுதா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு சப்ஜெக்ட் ட்ராக் ஆகுதா, இல்லை ரேக் ஃபோக்கஸிங்லாம் ப்ராப்பர் ஆகுதா, அது ரிலையபிளாக இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து நான் பொதுவாக எதிர்பார்க்குற விஷயங்கள். அந்த மாதிரி விஷயங்களில் இந்த கேமராவில் ஒரு 70% to 80% ஆஃப் த டைம் வந்து நல்லாவே வேலை செய்யுது. ஆனால் அது எப்போ வேலை செய்யாமல் போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் ஒரு அந்த ஒரு மர்மம் சூழ்ந்துக்கிட்டே இருக்குது இந்த வீடியோ ஃபோக்கஸிங்னு வந்துருச்சுனாக்கா. ஐயோ இப்போ ஃபோக்கஸ் ஆகாதோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்துலலாம் நல்லா ஃபோக்கஸ் ஆகுது, சே நல்லா தான் ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஜாலியாக எடுத்துக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சோம்னாக்கா அப்போல்லாம் கேமரா முன்னாடியும் பின்னாடியும் ஃபோக்கஸ். ஜென்ரலி நான் பார்த்த பிரச்சனை வந்து எப்படின்னாக்கா, கிட்ட இருக்கிற சப்ஜெக்டில் வந்து ஃபோக்கஸ் லேண்ட் ஆகும்போது ஒரு தடுமாற்றம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி போயிட்டு அதுக்கப்புறமா தான் லேண்ட் ஆகுது. அதை ஸ்மூத்தாக கான்ஃபிடென்ட்டாக அங்கே நீங்கள் வந்து ஓகே இதுதான் அந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி நிற்க மாட்டேங்க. அந்த சப்ஜெக்டை தாண்டி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு ஓகே தாண்டிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வழுக்கிட்டு அப்புறம் பின்னாடி போய் நிற்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன் ஃபோக்கஸிங் இந்த கேமராவில். அது மட்டும்தான் வந்து கொஞ்சம் இந்த சினிமேட்டிக் ஷார்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஒன்றா மேனுவல் ஃபோக்கஸில் ப்ராப்பராக அங்கே நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு நிறுத்திடணும். அது முன்னாடி பின்னாடி அந்த ஒத்தையாரட்டையான பிரிக்கிறது வந்து கொஞ்சம் பிரச்சனை தான் இந்த கேமராவில். அதுவும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அதுவும் அகேன் உங்களுடைய யூஸ் கேசஸ் எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்கும், அதனால் அதை யோசிச்சு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள். மற்றபடி வீடியோ சைடுன்னு பார்த்தோம்னாக்கா இந்த கேமராவில் 4K 60 FPS வரைக்கும் எடுக்கலாம், அதுலேயும் க்ராப் இருக்குது, 1.3 times க்ராப் இருக்குது. ஆனால் ஃபுல் ஹெச்டியில் வந்து 240 FPS வரைக்கும் எடுக்கலாம். அதில் அந்த ஃபுல் ஹெச்டியில் 240 FPSும் அந்த ஸ்லோ மோஷன் நிஜமாக பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அது வரைக்கும் சூப்பர். வீடியோ சைடில் இன்னுமே எனக்கு பிடிச்ச ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒன்று ரெண்டு இருக்குது. இந்த கேமராவில் இன்டர்னலாக 10-bit எழுதிக்கலாம், 4K எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எஃப் லாக்லேயும் எழுதிக்கலாம். ஃபூஜி ஃபிலிமுடைய லாக் ஃபார்மேட் வந்து எஃப் லாக் அப்படிங்கிற ஃபார்மேட்டை, அதை வந்து இந்த கேமராவில் எழுதிக்கலாம். கலர்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, கிரேடிங்கும் ஈஸியாக தான் இருக்குது. ஐ மீன் அதுக்கான லட்ஸ் ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறதுனால ஈஸியாக இருக்குது. நீங்கள் மேனுவலாக கிரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ரொம்பவே சாம்பல் கலரில் தான் இருக்குது. ஆனால் அதுக்கான ஒரிஜினல் லட்ஸ் வந்து ஃபூஜி சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் தான், அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஸோ REX 709 லட் வந்து ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை டான்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கலர் ஸ்பேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேயே ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள், அதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இமேஜ் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே நல்லா தான் இருக்குது, ப்ளீஸிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அதில் இன்னொரு சின்ன ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஷட்டர் ஸ்பீடு வந்து நீங்கள் 1/50 அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, 1/48 கூட வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராப்பர் ஷட்டர் ஆங்கிள் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னாக்கா, ஷட்டர் ஆங்கிள் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த கேமராவில் கிடையாது, ஆனால் ஷட்டர் ஸ்பீடு நீங்கள் அந்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது சூப்பர். இப்போ நம்ம மற்ற கேமராஸில் பார்த்தீங்கன்னா 24 FPS எடுக்கிறீங்கன்னா 1/50 தான் இருக்கும் ஷட்டர் ஸ்பீடு, ஆனால் இதில் வந்து 24 FPS எடுக்கிறீங்கன்னா 1/48 எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஷட்டர் ஆங்கிள் 90 வச்சு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா 1/96 வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஷட்டர் ஸ்பீடு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த சின்ன சின்ன விஷயங்களை ஃபைன் டியூன் பண்ணி எடுக்க முடியும் அப்படிங்கிறதும் ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல பாசிட்டிவான விஷயம். நார்மல் பிக்சர் ப்ரொஃபைல்ஸில் வீடியோ எடுக்கும்போதும் நீங்கள் எந்த மாதிரியான செட்டிங்ஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்சிவாகவே இருக்குது. எஃப் லாகில் முக்கியமாக ISO வந்து பேஸ் ISO 640, இப்போ வர்ற கேமராஸில் ISO குறைக்கிற மாதிரி இந்த கேமராவில் குறைக்க முடியாது. அது வந்து இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு குழப்பம் இருக்குது, பேஸ் ISOலேருந்து குறைச்சா அந்த இமேஜ் குவாலிட்டி டிக்ரேட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் எனக்கு க்ளீனாக தெரியல. அதனால் பேஸ் ISO 640 இருக்குது, அது வந்து அவுட்டோரில் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ND ஃபில்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ப்ராப்பர் ஷட்டர் ஆங்கிள் வச்சு எடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் நான். ஒரு முக்கியமான விஷயம், அனலாக் டயல்ஸ் எதுவுமே வீடியோ எடுக்கும்போது வேலை செய்ய மாட்டேங்குது. ஃபோட்டோகிராஃபிக் மட்டும்தான் அனலாக் டயல்ஸ் எல்லாமே. வீடியோக்குன்னு வந்துருச்சுனாக்கா நீங்கள் அந்த ப்ராப்பர் டயல்ஸ் இருக்குல்ல, முன்னாடி பின்னாடி அந்த ஷட்டர் ஸ்பீடுக்கும் அப்பச்சருக்கும் டயல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வச்சு தான் மாற்றுற மாதிரி இருக்குது. அதுவும் சில நேரங்களில் கன்ஃபியூசிங்காக இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காகவும் இருக்குது.
இன்டர்னலாக இந்த கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா 4:0 சப்சாம்பிளிங்கில் தான் பண்ண முடியும், 4:2 பண்ண முடியாது. 4:2 வேணும்னாக்கா உங்களுக்கு எக்ஸ்டர்னல் மானிட்டரில் வச்சு இல்லை எக்ஸ்டர்னல் ரெக்கார்டரில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ்டர்னல் ரெக்கார்டரில் பண்ணுறதுக்கு ஒரு மினி HDMI போர்ட் இந்த கேமராவில் இருக்குது. மைக்ரோ HDMI போர்ட் தான் இருக்குது இந்த கேமராவில், ஃபுல் HDMI கிடையாது. மைக்ரோங்கிறது கொஞ்சம் ஃபிலிம்ஸியான ஒரு போர்ட் தான் அது. அகேன் கேமரா பாடி ரொம்ப சின்ன பாடி, விண்டேஜ் ஸ்டைல் அப்படிங்கிறதுனால அது ஒரு ஒரு சாய்ஸாக கூட இருந்திருக்கலாம், அதையும் சொல்லிடுறேன் நான். ஃபூஜி ஃபிலிமில் ஓவரால் எனக்கு பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னா கலர்ஸ். அந்த கலர்லேயுமே அது எல்லாமே பிக்சர் ப்ரொஃபைல்ஸ் தான், சரிங்களா? ரால் எடுத்திங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் எந்த பிக்சர் ப்ரொஃபைல் வேணாலும் நீங்கள் வந்து போஸ்ட்டில் மாற்றிக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் கேமராவில் ஜெய்பெக் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த நேரத்தில் ஒரு ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அந்த பிக்சர் ப்ரொஃபைல்ஸ் ஒன்று ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதில் நிறையா இருக்குது, ஆக்சுவலி ஆஸ்டியா இருக்குது, ஆக்ராஸ் இருக்குது, அப்புறம் அந்த கிளாசிக் நெகட்டிவ் இருக்குது, அப்புறம் ப்ரோ வெல்வியா இருக்குது, அப்புறம் ப்ரோ ஹெச் இருக்குது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் வந்து என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னாக்கா கிளாசிக் நெகட்டிவ். அந்த கிளாசிக் நெகட்டிவ் வந்து அப்படியே அந்த ஃபூஜி ஃபிலிம் பழைய ஃபிலிம் அந்த அது அப்படிங்கிறதுக்குள்ள டக்குன்னு கொடுப்போம் அங்கே நிறுத்திடும். ஆஹா, இந்த கலர்ஸை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு கலர்ஸ் அது. அந்த ஃபூஜி க்ரீன்ஸ் அப்படின்னே ஒன்று இருக்குது, அந்த ஃபூஜியோட க்ரீன் வந்து அவ்வளோ அழகான ஒரு க்ரீன் அது. அது கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்காது, அது கொஞ்சம் அது கொஞ்சம் மாடிஃபை பண்ணின க்ரீன் தான் அது. ஆனால் அது செம்ம ப்ளீஸிங்காக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஃபிலிமில் அந்த க்ரீனே வந்து இது ஃபூஜி ஃபிலிமில் எடுத்தது அப்படிங்கிறத தனியாக காமிச்சு கொடுத்துரும். ஸ்கின் டோன்ஸும் அதே மாதிரி தான், அந்த க்ரீனுக்கு அந்த ஆரஞ்சான ஸ்கின் டோன்ஸு பா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கிளாசிக் நெகட்டிவ் என்னுடைய ஃபேவரட் இந்த கேமராவில். அதுவும் அந்த க்ரெயின் ஸ்ட்ரக்சர்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த கேமராவில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். க்ரெயின் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே செட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ க்ரெயினுமே வந்து ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி செட்டிங்ஸில் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி க்ரெயின் ஸ்ட்ரக்சர் மாறுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு ஃபிலிம் ஃபீல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால், உங்களை எத்தனை பேர் நீங்கள் ஃபிலிம் எடுத்து பழகிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் வந்து ஃபிலிமில் அதிகமாக எடுத்து பழகினதில்லை. ஆனால் அந்த 35mm எடுத்த ஃபோட்டோஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 35mm ஃபிலிமில் எடுத்த ஃபோட்டோஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்தில் ஃபூஜி ஃபிலிமோட கலர்ஸ் அடிச்சுக்க முடியாது. அந்த ஃபிலிம் எமுலேஷன்ஸ் வந்து பா வேறு லெவல், சத்தியமாக சொல்கிறேன் நான். அது அப்படியே ஆஹாங்கிற மாதிரி இருக்கும் அது. அதே மாதிரி HDMI போர்ட் பற்றி பேசும்போது டைப் சி பற்றியும் பேசிடலாம். டைப் சி போர்ட் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணிக்கிட்டே இந்த கேமராவை யூஸ் பண்ண முடியாது, ஆனால் இதை வந்து இந்த கேமராவே ஒரு சார்ஜர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி வச்சிருக்கும் போது அப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ப்ளஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கும் நீங்கள் USB-C யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஸ்பீட்லாம் கிடையாது, ஆனால் ஒரு நார்மல் ஆவரேஜ் ஸ்பீடு நீங்கள் ஜென்ரல் யூஸ் பண்ணுறதுக்கு பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பீடில் இருக்கும், அவ்வளோதான். இன்னொரு முக்கியமான மேட்ரு, இன்பாடி இமேஜ் ஸ்டேபிளைசேஷன் இந்த கேமராவில் செம சாலிடாக இருக்குது. சீரியஸ்லி பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு 5.5 ஸ்டாப்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தனாலும் சாலிடாக இருக்குது. 5 ஸ்டாப்னா 5 ஸ்டாப் க்ளீனாக நல்லாவே கிடைக்குது. இமேஜ் ஸ்டேபிளைசேஷன் கையில் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்குமே கூட ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப இந்த ஜர்க்கி மூமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்பவே க்ளீனாக அவாய்டாக இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஐபிஸ் வந்து இந்த கேமரா அல்டிமேட் பட்டாசாக இருக்குது இந்த கேமராவில். அதான் சொல்கிறேன், இந்த கேமரா வந்து வெறும் ஆட்டோ ஃபோக்கஸ்க்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்க அப்படின்னாக்கா அது ஒரு டீல் பிரேக்கராக இருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் மாத்திரமே எனக்கு முக்கியம் இல்லை, மற்ற நிறைய விஷயங்கள் இருக்க ஒரு கேமராக்கு அப்படின்னு உணர்றாள் நீங்கள் அப்படின்னாக்கா இந்த கேமரா உங்களுக்கு ஒரு நல்ல கண்டென்டராக இருக்கும். மற்ற பேராமீட்டர்ஸும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணுங்கள். ஆனால் இந்த கேமரா எந்த விதத்துலேயும் ஒரு மோசமான கேமரா அப்படிங்கிற மாதிரி என்னால் சொல்லிடவே முடியாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பபாய். மற்றபடி பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டால் ஒரு நார்மல் பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த கேமராவில் எதிர்பார்க்க முடியும். வீடியோ ரெக்கார்டிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஒரு 1.5 மணி நேரம் கூட தாங்காது வீடியோ. ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே எப்போ வேணாலும் 1.25 மணி நேரத்துக்குள்ளே எப்போ வேணாலும் பேட்டரி ஃபுல்லாக காலியாகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கார்ட் ஸ்லாட்ஸும் எடுத்துக்கிட்டால் 2 கார்ட் ஸ்லாட் இருக்குது இந்த கேமராவில். USB-2 கார்ட் ஸ்லாட்ஸ் போட்டுக்கலாம் அதை. ஆனாலும் அதில் ஒரு சின்ன பிரச்சனை நான் கவனித்தேன், மேபி எனக்கு இது தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த கேமராவில் அட் அ டைமில் 2 கார்டுலையும் எழுது, இல்லை ஒரு கார்டு முடிஞ்சிருச்சுன்னா இன்னொரு கார்டில் எழுது, அப்படி இல்லைனா ஒரு கார்டில் ரா எழுது இன்னொரு கார்டில் ஜேபெக் எழுது, இந்த மாதிரி எங்கே செட் பண்ணுறதுன்னே எனக்கு சத்தியமாக தெரியல. அது வந்து ஒரு மெனு சிஸ்டம், ஒரு குளறுபடியான மெனு சிஸ்டம் தாங்க. அது மேபி யூஸ் பண்ணி பழகினவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் ஃபூஜி ஃபிலிமுக்கு ரொம்பவே புதுசுங்கிறதுனால எனக்கு ரொம்ப இன்ட்யூட்டிவாக படலை மெனு சிஸ்டம். அது வந்து நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் நான். அந்த க்யூ மென்யூ நல்லாயிருக்கு, உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து க்யூ மென்யூவில் க்ளீனாக இருக்குது. அகேன் அந்த எர்கனாமிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதுலேயே ஆரோ மார்க் இருக்குது, மேலே கீழே இந்த சைடு அந்த சைடுன்னு ஆரோ மார்க் இருக்குது. அதில்
சரி இப்படி திருப்பினா ஒருவேளை செட்டிங்ஸ் மாறும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாய்ஸ்டிக்லேயோ இதில் திருப்பினீங்க அப்படின்னாக்கா அடுத்த மென்யூக்கு போயிடுது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்யூட்டிவாக இல்லாமல் இருக்கிறதே ஒரு பிரச்சனை தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓவராலாக இந்த கேமரா எப்படி இருக்குன்னா ரொம்பவே நல்ல கேமரா தான். ஆட்டோ ஃபோக்கஸ் ரிலையபிலிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்றைக்கி ஸ்டாண்டர்டுக்கு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு அது நிஜமாகவே பெரிய டீல் பிரேக்கர் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா மேபி இந்த கேமரா உங்களுக்கு கிடையாது. ஆனால் ஆட்டோ ஃபோக்கஸ் ஒன்றே ஒன்று மாத்திரமே எனக்கு முக்கியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இமேஜ் குவாலிட்டி முக்கியம், அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வர்ற கலர்ஸ் எனக்கு முக்கியம். எனக்கு போஸ்ட்டில் அதிகமாக வேலை வைக்காத மாதிரி ஒரு கேமரா இருந்ததுன்னா பெட்டர் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ட்ராவலுக்கு பெட்டராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் பெட்டராக இருக்கணும்னு நினச்சிங்கனாலோ, இல்லை ஃபேமிலி ஈவெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் பெட்டராக இருக்கணுங்கிற மாதிரி நினச்சிங்கனாலோ இந்த கேமரா நிஜமாகவே ஒரு நல்ல கேமரா தான். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அகைன் உங்களுடைய சாய்ஸ் தான் அது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பபாய்.